கொளத்தூர் ஒன்றிய பேரூர் திமுக சார்பில் தமிழக முதல்வரின் 70வது பிறந்த நாள் விழா பொதுமக்கள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மாபெரும் பொதுக்கூட்டம் 23/3/2023 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற்றது தலைமை ராமநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வரவேற்புரை மிதுன் சக்கரவர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி எம் செல்வகணபதி மற்றும் கொளத்தூர் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் Thank you.
அந்த ஊர்லேயே மஞ்சள் லைட் திருப்பம் திருப்பட்டு இல்ல Thank you.
தலைவரையே காப்பாற்ற முடியே பொய்க்கான கருத்துனாங்களா ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன சொன்னாருமா
மொத்தம் மேட்டூர் தொகுதிக்கே ஒரு மாசத்துக்கு பெனால்டி போடலாம் ஐயா, 1 கோடி ரூபாய் இருக்கு. எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி இப்படி கூறு போட்டு இந்த நாட்டை புரட்ட வேண்டும், ஒரு ஆட்சியர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு தன் வீட்டு தன் பிள்ளை தன் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில பழைய அதிமுக தமிழனுக்கு எதிராக இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மத்தியில் ஆளுகிறவன் தமிழகத்தை வஞ்சிக்கிறான். ஜிஎஸ்டி வரித்தொகையை நம்முடைய பக்தி கொடுப்பதில்லை, வேலை நிவாரணமா தமிழகத்துக்கு கொடுப்பதில்லை. ஒரு ஆந்தியா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் 3000 கோடிக்கு தமிழில கட்டப்பட்டதாக இருந்தது, 3 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு செக்கில வச்சுட்டு போறவன் இது ஒரு குடும்ப செக்கில. இன்னைக்கு ஆன்லைன் தேர்வு வந்து பெரிய சோகத்தை உருவாக்குது ஒரு குடும்பத்துக்கு. நம்ம பிள்ளைங்க சுட்டு போகுது படிக்கிறவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறான், சூதாடுறான், சுத்த வச்சு சூதாடுறான், பிள்ளைக்கு நகை வச்சு சூதாடுறான். சட்டம் இயக்கப்பட்ட பிறகு கவர்னர் கையெழுத்து போட அந்த இடைப்பட்ட நாளிலே மட்டும் 44 பேர் தமிழ்நாட்டில் தப்ப பண்ணிக்கிறான். யார் காரணம்? கவர்னர் பொறுப்பேற்றுக்கிறாரா? மாறாக அந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகிற சூதாட்டக்காரர்கள் கவர்னரை அவருடைய தங்களாகவே நேரடியாக வந்து பார்த்து விட்டு போகிறான். அதனுடைய மர்மம் என்ன? பராமரிப்பதற்கான செலவு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படத்தில் இருந்து போகிறது. நம்முடைய மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியவில்லை, அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ ஆதரவாக இருக்கிற காரணத்தினாலேதான் உங்களை தமிழகத்தோடு நாங்கள் சொல்லுவோம். இதே சட்டம் தீர்மானம் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய மேலவையிலே கொண்டு வரப்பட்ட போது அதிமுக அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்ததே ஆகவே பழனிசாமியை தமிழக தோக்கி என்று சொன்னோம். தோற்கடிக்கப்பட்டது அந்த தீர்மானம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானம் மேற்கவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தது பழனிசாமியுடைய கட்சி. பழனிசாமியை செல்லுகளை மக்கள் விரோத போக்கை ஒரு வார்த்தையே உன்னால் சந்திக்க முடியுமா? வேட்டி கட்டி ஆம்பளை வேட்டி கட்டி ஆம்பளை சசிகலா மண்புழு மாதிரி ஊர்ந்து போய் இந்த பிச்சைக்காரிக்கு யானை மாலை போட்டு பக்கத்துல உட்கார வச்ச மாதிரி முதலமைச்சர் ஆணைய வண்டி வண்டியா கோடி கோடியா அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அப்ப மோடி கையில் வச்சிருக்காரு. ஒரு நாள் கட்டணம் தெரிவிச்சா அடுத்த நாள் டிஆர்பியில தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வாக்கு மூலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க போதும், அடுத்த நிமிஷம் இங்க இருக்கணும் நல்லா தெரியும். ஆகவேதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடியினுடைய ஊதுகோலாக இன்றைக்கு பழனிசாமி தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கிறார்.